டாக்டர் சசி மீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாத சுவிஸ் குடிமக்களுக்கு சிக்கல். சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வரும் அதே நேரத்தில், இன்னமும் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்றும் குரல்கள் ஒலிக்க துவங்கியுள்ளன. இதனால் இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாமல் காலம் தாழ்த்தியவர்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ள அதே நேரத்தில், கொரோனா தொற்றுக்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியுள்ளது. ஆகவே மக்கள் அனைவரும் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவாகி வருகின்றது. லிபரல் கட்சியின் தலைவரான ஜர்க் ரோசன், திரைப்படங்களுக்கு செல்லுதல் போன்ற சுதந்திரத்தை அனுபவிக்க விரும்புவோர் கொரோனா சான்றிதழை காட்ட வேண்டியது கட்டாயம் என்ற விதி கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அத்துடன் தேசிய ஆணையத்தின் சுகாதார பிரிவின் தலைவரான ருத் ஹம்பலும் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு மாஸ்க் அணிவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் ஃபெடரல் சுகாதார அலுவலகத்தின் தலைவரான ஆனி லெவியும், எதிர்காலத்தில் மீண்டும் பொதுமுடக்க முதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதை பார்க்கலும் கொரோனா சான்றிதழ்கள் கட்டாயம் என்ற விதி எவ்வளவோ சிறந்தது என்று கூறியுள்ளார். ஆகவே தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் இனி பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் இந்திய பிரெஞ்சு போர்க்கப்பல்கள் கூட்டு கடல் ஒத்திகை. பிரான்சுக்கு பயணம் செய்த போர்க்கப்பலான ஐஎன்எஸ் தாபர் அங்குள்ள பிஸ்கே வளைகுடாவில் பிரான்ஸ் போர்க்கப்பலான எஃப்என்எஸ் அக்வைட்டனுடன் சேர்ந்து கடந்த 15 மற்றும் 16 தேதிகளில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது. பிரெஞ்சு கடற்படையின் 4 ரஃபேல் போர் விமானங்களும் அதில் பங்கேற்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடக்கும் மார்க்ஸ் 2021 விமான கண்காட்சியில் இந்த விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர்கள் பறந்து சென்றன. மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டோரிக்காவில் 4,300 கிலோ போதைப்பொருள் பறிமுதல். மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கோஸ்டாரிக்காவில் படகு மூலம் கடத்தி வரப்பட்ட 4,300 கிலோ போதைப்பொருள் பறிமுதம் செய்யப்பட்டுள்ளது. கொலம்பியாவின் டார்போ துறைமுகத்தில் இருந்து கோஸ்டாரிக்காவின் மொயின் துறைமுகத்திற்கு வர்த்தக படகு ஒன்று சென்றது. அந்த படகை கோஸ்டாரிக்கா பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் சோதனை செய்தபொழுது அதில் கொக்கைன் மற்றும் கஞ்சா ஆகியவை மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்நாட்டின் வரலாற்றில் அதிக அளவில் போதைப்பொருள் சிக்கியிருப்பது இது 2வது முறையாகும். யுத்தம் வேண்டாம், ஆப்கானிஸ்தானில் அரசியல் தீர்வு வேண்டும், தலிபான் தலைவர் உறுதி. ஆப்கானிஸ்தான் போருக்கு அரசியல் தீர்வுக்கான தங்களின் இயக்கம் உறுதி பூண்டுள்ளதாக தலிபான் இயக்கத்தின் தலைவர் முல்லா ஹிபத்துல்லா அகுன்சாதா தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்திற்கு எதிராக தலிபான்கள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு இடையில் அந்த இயக்கத்தின் தலைவர் முல்லா ஹிபத்துல்லா அகுன்சாதா இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஆப்கானிஸ்தானின் பல மாவட்டங்களிலும் தற்பொழுது தொடர்ந்து போர் நடந்து வருகின்றது. இதனிடையே ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் தலிபானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகள் தோஹாவில் மீண்டும் தொடங்குகின்றன. இது தொடர்பாக பேசிய அகுன்சாதா, இராணுவ போராட்டத்தில் எங்களுக்கு முன்னேற்றங்கள் இருந்த போதிலும் இஸ்லாமிய எமிரேட் ஆப்கானிஸ்தானில் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட ஆதரவளிக்கின்றோம். எங்கள் தலிபான் இயக்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருக்கின்றது. வெளிநாட்டினரை நம்புவதற்கு பதிலாக நம்மிடையே உள்ள பிரச்சினைகளை நாமே தீர்த்து கொள்வோம். நிலவும் நெருக்கடியிலிருந்து நம் தாயகத்தை மீட்போம் என்பதுதான் எங்கள் செய்தி என தெரிவித்தார். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசாஸுடன் விண்வெளிக்கு பயணிக்கும் 18 வயது இளைஞர். அமேசான் மற்றும் ப்ளூ ஆரிஜின் நிறுவன தலைவரும் உலகில் முதல்நிலை பணக்காரருமான ஜெஃப் பெசாஸ் உடன் நாளை விண்வெளிக்கு பயணிக்க உள்ளார் 18 வயது இளைஞரான ஆலிவர் டேமன். இதனை பெசாஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோவாக பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோவில் ஆலிவருக்கு அவர்கள் பயணிக்க உள்ள நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டை அறிமுகம் செய்து வைக்கின்றார் பெசாஸ். முன்னதாக இந்த பயணத்தில் பயணிக்க 205 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் டிக்கெட் வாங்கி இருந்தவர் கடைசி நேரத்தில் பயணம் மேற்கொள்ள முடியாத சூழலில் ஆலிவர் அந்த வாய்ப்பை பெற்றுள்ளார். இதன் மூலம் விண்வெளிக்கு பயணிக்கும் இளம் வயதுடைய மனிதராகி உள்ளார் ஆலிவர். இந்த பயணத்தில் பெசாஸுடன் 82 வயது முதியவர் வேல்லி ஃபங்கும் பயணிக்க உள்ளார். எனக்கு இந்த உணர்வை வெளிப்படுத்த வார்த்தைகள் ஏதும் இல்லை. ராக்கெட்டுக்குள் சென்று திரும்பியுள்ளது ஒரு கனவு போல உள்ளது என ஆலிவர் தெரிவித்துள்ளார். சுவிஸில் தடுப்பூசி போடாதவர்களுக்கு அலுவலகங்களில் கடுமையான கட்டுப்பாடு.
சுவிட்சர்லாந்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு குறிப்பிட்ட சில அலுவலகங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கட்டுப்பாடுகளால் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறும் இருவர் உள்ளூர் பத்திரிகை ஒன்றில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். சூரிஜ் பகுதியில் பணியாற்றும் 39 வயது பெண் ஒருவர் தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறிப்பிடுகையில், குறைந்தது 100 பேர் பணியாற்றும் தங்கள் அலுவலகத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத காரணத்தால் தமக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மதிய உணவின் பொழுது அனைவருடனும் ஒன்றாக சாப்பிட அனுமதி இல்லை எனவும், பணியாற்றும் பகுதியிலேயே உணவை எடுத்துக்கொள்ள நிர்வாகம் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாள் முழுவதும் FFP2 மாஸ்க் அணிந்து கொள்ள வேண்டும் எனவும், ஆனால் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை என நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாகுபாடு தமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறும் அவர், தாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மறுக்கவில்லை எனவும், ஆனால் தனிப்பட்ட சில காரணங்களால் பின்னர் போட்டுக்கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஆர்காவ் பகுதியில் பணியாற்றும் 26 வயது பெண் ஒருவரும், தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என அலுவலகத்தில் அறிவுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் முதல் டோஸ் போட்டுக்கொண்டதாகவும், ஆனால் 2வது டோஸ் தடுப்பூசிக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தனிப்பட்ட உரிமைகளுக்கு எதிராக செயல்பட நிறுவனங்களுக்கு அதிகாரம் இல்லை என யூனியா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் தடுப்பூசி கட்டாயம் என்றபொழுதும் தனிப்பட்ட தரவுகளை நிறுவனங்கள் திரட்டுவதை அனுமதிக்க முடியாது என யூனியா சுட்டிக்காட்டியுள்ளது.